ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை இவ்வாறு நீடிக்கப்பட்டிருக்கிறது. மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவி வகிப்பதற்கு தகுதியற்றவர் என்பதால் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான நிரந்தர தடை உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கிறது. மைத்ரிபால சிறிசேன தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுகிறவை கட்சியின் யாப்பையும் வருவதாக அமைந்துள்ளதென சட்டத்தரணிகள் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேனால் செயற்பட முடியாது. எனவே தேர்தல் காலங்களில் கூட்டணிகளை அமைப்பதிலும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுவதாக இருந்த காலப்பகுதியில் ஹெலிகாப்டர் சின்னத்தில் ஒரு புதிய கூட்டணியினை உருவாக்கி அதனூடாக செயற்படுவதாக ஒரு தீர்மானம் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட குழுவினரால் எடுக்கப்பட்டிருந்தது. இதில் உதயகம்மன் பில விமல் வீரன்சோ உள்ளிட்ட தரப்பினரும் இருந்தார்கள். கடைசி நேரத்தில் அவர்களுடைய காலையும் வாரிவிட்டு மைத்ரிபால சிறிசேன தனித்து செயற்பட்டிருந்தார் என்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் இவ்வாறு பல்வேறு செயற்பாடுகள் மைத்ரிபால சிறிசேனவும் நம்பகமற்ற தலைவராக பல்வேறு சூழல்களில் இருந்து வருவதை நாம் அவதானித்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நல்லாட்சி காலப்பகுதியில் 52 நாட்களில் சட்டவிரோத அரசாங்கத்தை உருவாக்கியது அவர் மீதான ஒரு பாரிய குற்றச்சாட்டாகவும் அவருடைய காலப்பகுதியில் அளிக்கப்பட்ட அரசியலமைப்பு மீறலாகவும் அது பார்க்கப்பட்டது. நீதிமன்றத்தினூடாக அந்த பிரச்சனைக்கு இடையில் தீர்வு காணப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான சர்ச்சையும் அவ்வாறே அமையப்பெற்றிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு தளங்களில் மைத்ரிபால சிறிசேனவுடைய நம்பகத்தன்மை பற்றிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் சூகாவினுடைய யாப்பினை பொறுத்தவரையில் அந்த யாப்பின் அடிப்படையில் ஜனாதிபதியாக இருக்கும் காலப்பகுதி வரையிலேயே சூகாவின் தலைவராக ஒருவரால் இருக்க முடியும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சந்திரிகா தனது மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு ஏற்கனவே இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் மே மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நிலையில் பதில் தலைவராக நிமால் ஸ்ரீபாலடி செல்வா நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அமைச்சர் நிமால் தலைமையில் சூகாவை பலப்படுத்துவோம் என்பதாக மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் வெளியாக இருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சியை பிளவுபடுத்த எடுத்த முயற்சிகளின் காரணமாகவே கட்சி நெருக்கடியாக வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அவரின் சர்வாதிகார தீர்மானங்களால் நீதிமன்றம் செல்லவும் நேர்ந்தது. ஆனால் இந்த நிலைமை தொடர நாங்கள் இடமளிக்க மாட்டோம். பதில் தலைவர் நிமால் ஸ்ரீபாலடி செல்வாவின் தலைமையில் கட்சியை பலப்படுத்தும் செயற்பாடுகளை வேகமாக முன்னெடுத்து 2 மாதங்களுக்குள் 40க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக மாற்ற எங்களால் முடியும் என்று அந்த கட்சியின் உபதலைவரும் அமைச்சருமான மஹிந்த அமரவீர இவ்வாறு கூறியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் போது மைத்ரிபால சிறிசேனவின் சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்துக்கு எதிராகவும் அவருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கூறியும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 140 பாராளுமன்ற உறுப்பினர்களுடனேயே மைத்ரி சுதந்திர கட்சியை பொறுப்பேற்றார். ஆனால் இன்று கட்சி இருவருக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை போன்று கிராம மட்டத்திலும் கட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இது போன்ற பல்வேறு பாரதூரமான காரணங்கள் மற்றும் கட்சிக்கு ஏற்படுத்திய சீர்கேடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் பிரகாரம் நேற்று வரை அவரின் தலைமைத்துவ பதவிக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பபட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த தடை உத்தரவை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை நீடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவரின் தலைமைத்துவத்தின் கீழ் சங்கங்களை அமைக்கவோ மத்திய அமைப்புகளை உருவாக்கவோ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவில்லை. புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டோ கட்சியை மேம்படுத்தவோ நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை. அவரின் சர்வாதிகார தீர்மானங்களால் கட்சிக்குள் பல்வேறு நீதிமன்ற தடை உத்தரவுகளை பெற்றுக் கொள்ளவும் நேர்ந்திருக்கிறது. அண்மை காலமாக நடத்தை தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனைக்குரிய சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. அவரின் செயற்பாடுகள் தொடர்பில் சமூகமும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தது. அவரின் அறிவிப்புகள் தொடர்பில் முழு நாட்டையும் வியப்பில் ஆழ்த்திய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இதற்கிடையில் கட்சியின் செயற்பாடுகளை இடைநிறுத்த முடியாது. கட்சியின் பதில் தலைவர் நியமிக்கப்பட்டுள்ள நிமல் ஸ்ரீபாலடி செல்வாவின் தலைமைத்துவத்தின் கீழ் கட்சியை பலப்படுத்தும் செயற்பாடுகளை வேகமாக முன்னெடுக்க தீர்மானித்திருக்கிறோம். 2 மாதங்களுக்குள் எங்களால் 40க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக மாற்ற முடியும். கட்சியை கட்டி எழுப்பதற்கான பலமும் எங்களுக்கு இருக்கிறது. எந்த கட்சியுடனும் பங்காளியாவதற்கான அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் யாரும் சிறிகொத்தவுக்கு சென்றதும் இல்லை. ஒரு காலமும் இன்னும் ஒரு கட்சியுடன் இணைந்ததும் இல்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்திருந்த துமிந்த திசாநாயக்க மைத்ரிபால சிறிசேனவுடன் எங்களுக்கு தனிப்பட்ட முரண்பாடுகள் எதுவும் இல்லை. கடந்த காலங்களில் அவர் சுதந்திர கட்சியை பிளவுபடுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அவருக்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்த போதும் ஒரு சில அமைப்பாளர்களையும் வேட்பாளர்களையும் தவறான வழியில் இட்டுச் செல்ல அவர் முயற்சித்திருக்கிறார். அவ்வாறான தவறான பாதையில் தொடர்பட்டு அரசியல் எதிர்காலத்தை வீணடித்துக் கொள்ளக் கூடாது, சட்ட ரீதியான அநீதிகளுக்கு உள்ளாக வேண்டாம் என்ற கருத்தும் இவ்வாறு துமிந்த திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிரான
இடைக்கால தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான கருத்துக்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்களான மஹிந்தா அமரவீர தினத்தில் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மனு தொடர்பில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆராயப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு விடயங்கள் இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் குறித்த மனு மீதான விசாரணை குழும மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் நேற்று மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்ததையும் மனுவின் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பதில் செயலாளர் சாரதி துஷ்மந்த மித்ரபால, சிரேஷ்ட உப தவிசாளர் நிமால் ஸ்ரீபால சில்வா, உப தவிசாளர் பைசர் முஸ்தபா ஆகியோர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன் பிணை மனுவை முன்வைத்திருந்தார்கள். அதற்கமைய இந்த வழக்கு மீதான ஆட்சேபனைகள் காணப்படுமாயின் அதனை முன்வைக்குமாறு குறிப்பிட்ட கொழும்பு மாவட்ட நீதிபதி இருதரப்பின் கிடக்கத்துக்கு அமைய தற்போது விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை வரையில் நீடிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். மைத்ரிபால சிறிசேன தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுகின்றமை அக்கட்சியின் யாப்பை மீறுவதாக அமைந்துள்ளதாகவும் கட்சியின் யாப்புக்கமைய கூட்டணியில் போட்டியிட்டு ஜனாதிபதி பதவி வகித்த போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக பதவி வகிப்பதற்கு மைத்ரிபால சிறிசேனவுக்கு இயலுமை இருந்தாலும் ஜனாதிபதி பதவி முடிவுக்கு வந்ததும் அவர் ஆலோசகர் பதவிக்கு தெரிவானதாகவும் உத்தரவு பிறப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்குமார் தங்கினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனூடாக பல்வேறு விடயங்கள் அவர் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.